உடலும் மனமும் வலிமை பெற காமசூத்திரத்தில் சொல்லப்பட்ட சிலவற்றை இந்த வீடியோவில் காணலாம். ஏதாவது ஒரு இளை குழந்தையை தத்தெடுத்து தன் பிள்ளை போல் வளர்ப்பதாலும், அல்லது செல்ல பிராணிகளான கிளி, கீரி, அணில், மயில், கன்று, மான் முதலிய வளர்க்கத்தக்க விலங்குகளை பிள்ளைகளைப் போல நேசித்தாலும், அப்பிள்ளை நினைப்பு சூக்ஷ்ம சரீரமாகிய இந்த உடலில் பற்றி நமக்கு பின்வரும் சந்ததியினருக்கு நல்ல பலனை கொடுக்குமாம். கோவிலுக்கு செல்வது மனதில் நினைப்பவை நடப்பதற்காகவே. வெறுமனே கோவிலில் சென்று தேங்காய் உடுப்பதினால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அன்பை மனதில் பற்ற வைத்து உடல் வேர்க்க மனம் உருகி கோவிலை வலம் வந்தால்தான் பலன் உண்டாகும். காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில், அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த இடத்தில் அம்மரத்தை சுற்றி 108 தடவை பிரக்ஷணம் வந்தால் சித்த சுத்தி உண்டாகுமாம். வாரம் 2 முறை காலை 10 மணிக்கோ அல்லது மாலை 4 மணிக்கோ அரை மணி நேரம் வெயிலில் நின்று உடல் வேர்த்ததும் குளிக்கலாம். அதனால் உடலும் நரம்புகளும் தூய்மையுறும். வீட்டுக்கு விளக்க நாட்களில் தண்ணீரும் சோப்பும் போட்டு நன்கு கழுவி புதிய துணியால் துடைத்து கொள்ள வேண்டும். ஒருமுறை உபயோகித்த துணியை எரிந்துவிட வேண்டும். அதில் நோய்ப்புழுக்கள் இருக்கலாம். மாதவிடாய் ஆன பெண்கள் முருங்கை முதலான மரங்களை தொட்டாலும் வாடிப்போவதை காணலாம். அக்காலத்தில் விஷமாதிகள் செய்வது எவ்வளவு அபாயம் என்று தெரிந்து கொள்வோம். பெண் மலடு கிடையாது, ஆண் தாது திண்மையுற கூட வேண்டும். மனம் ஒன்றுபட்டு கூட வேண்டும். இருட்டு பழக்கங்கள் கூடாது. பெண்களை சக்தியாகவும் ஆண்களை சிவமாகவும் பாவிக்க வேண்டும். கூடும் பொழுது அர்த்தநாரீஸ்வரர் பாவனை வர வேண்டும். வருடம் ஒரு மாதம் ஊரை மாற்றலாம். நல்ல காற்றும் தண்ணீரும் தவமுள்ள ஊர் மலைகளில் வசிக்கலாம். அதனால் ஆரோக்கியம் உண்டாகும். இவ்வாறு மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க சில வழிமுறைகளை காமசூத்ராவில் காணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் இதே மாதிரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.